இன்று இங்கிலாந்து மலர் மருந்துகள் 38 இவற்றில் ஜென்ஷன் என்ற மலர் மருந்து பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். இந்த மருந்தை பற்றி தெரிந்து கொள்ள இத்துடன் வில்லோ என்ற மருந்தையும் சேர்த்து படித்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஜென்ஷன் குறைபட்டு கொள்கிறான். வில்லோ தனது தவறுகளுக்கு மற்றவர்கள் மீது குற்றம் சொல்கிறான். பிளேம்ஸ் அதர்ஸ். வில்லோ கிரீவிங் சையிங் ஜென்ஷன். இப்பொழுது ஜென்ஷன் என்ற மருந்தை பற்றி பார்க்கும்போது குறைபட்டு கொள்கிறான் என்று சொன்னோம். இவன் மனைவி மீது தனது அலுவலகம் மீது குறை சொல்லவில்லை, குறைபட்டு கொள்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், மனைவி சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை, அலுவலகத்தில் எல்லாமே சரியில்லை. இவன் சொல்வது என்னவென்றால், உலகத்தில் எதுவுமே சரியில்லை என்பதால் இவன் கஷ்டப்படுவதாக பேசுகிறான். வில்லோ டைப் நபர் தனது தவறுகளுக்கு மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறான். மனைவி சரியில் எனக்கு இந்த மனைவினால் ஏகப்பட்ட தொல்லை, எனது மனைவி சரியில்லை என்று குறைபட்டு கொள்ளவில்லை, அவளால் தான் எல்லா கஷ்டங்களும் தனக்கு வந்தால் நினைக்கிறான். மனைவி மீது குற்றம் சொல்கிறான், குழந்தைகள் மீது குற்றம் சொல்கிறான். இந்த குழந்தைகளால் எனக்கு ஏகப்பட்ட தொல்லை, இவர்கள் என் கழுத்தை அறுக்கிறார்கள். திரும்பவும் சொல்கிறேன், நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள், ஜென்ஷன் டைப் குறைபட்டு கொள்கிறார், யார் மீதும் குறை சொல்லவில்லை. வேறு சில உதாரணங்கள் பார்ப்போம். பேனாவை எடுத்து எழுத முயற்சிக்கிறான், ரீஃபில் காலியாகிவிட்டது, வேறு புது ரீஃபில் போட்டுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் எப்பொழுது பேனாவை எடுத்தாலும் அது எழுதாது. அடுத்தபடியாக டவுன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், இவனுக்கு தேவையான 25B பஸ், 20 நிமிடத்துக்கு ஒருவன்தான் அது வரும், ஆனால் வேறு பஸ்கள் இடையில் வருகிறது. இவன் என்ன சொல்கிறான் என்றால், எனக்கு வேணுங்கிற பஸ் தவிர மீதி எல்லா பஸ்ஸும் வரும், குறைபட்டு கொள்கிறான். அடுத்தபடியாக, நான் எப்போது போனாலும் அவன் இருக்க மாட்டான், குறைபட்டு கொள்கிறான். தோல்வியையே எதிர்பார்க்கிறான், வெற்றியை பற்றி நினைப்பதில்லை. நான் எந்த வேலை செய்தாலும் அது சரியாக வராது.